சென்னை 45வது புத்தக காட்சியில் மாநில சுயாட்சி ஏன் என்ற புத்தகம் இளைஞர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது. புத்தக காட்சி இன்னும் 5 நாட்களில் நிறைவடையும் என்பதால் மக்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இங்கு 800 அரங்குகளில் 1 லட்சம் தலைப்புகளுக்கும் மேல் புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் புத்தக ஆர்வலர்கள் தேனடையை சுற்றும் தேனீக்களாய் புத்தக கடைகளை மொய்த்து கிடக்கின்றனர். இந்த முறை இளைஞர் சமூகத்தையும் புத்தக திருவிழா காந்தம் போல் கவர்ந்துள்ளது. அரசியல் விழிப்புணர்வு பெற்ற இந்த இளைய தலைமுறையிடம் திமுகவைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் அமைச்சர் எஸ் ஜே சாதிக் பாட்சா எழுதிய மாநில சுயாட்சி ஏன் என்ற புத்தகம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மாநில சுயாட்சியின் முக்கியத்துவம் குறித்து விவரித்துள்ள இந்த புத்தகம் 70, 80 ஆகிய காலங்களில் இலவசமாக கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நூலை 2019 சீதை பதிப்பகம் மீண்டும் விற்பனைக்கு கொண்டு வந்தது. தற்போதைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என உரத்தம் முழங்குகிறது. எனவே தன்னியல்பாய் இளைஞர் சமூகம் அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டி வருவதாக விற்பனையாளர் கூறுகிறார். இந்த புத்தகத்தை வாங்குகிறவர்கள் இளைஞர்கள் அதிக அளவு இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அதை விட மென்பொருள் துறையில் தமிழகத்துக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவியாக இருக்குது. நமக்கு என்ன உரிமை உண்டு, நம்ம இதை என்ன கேட்கலாம் அப்படிங்கிற அதை பற்றி பேசுகிறதுக்கு இந்த மாநில சுயாட்சி ஏன் அப்படிங்கிற புத்தகம் நல்ல அவங்களுக்கு உதவுது. அதனால் இந்த நூலை பற்றி வாங்கியது வந்து கேட்பாங்க. நம்மள்ட நிறைய திராவிட இயக்க நூல்கள் போட்டிருக்கணும். இந்த நூல் இருக்கிறதுனால சராசரியாக எங்களுக்கு டெய்லி 10-15 புத்தகங்கள் அதை வித்துக்கிட்டு இருக்குது. அது நல்ல வரவேற்பக்கூடிய சப்ஜெக்டு. இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டுக்கு இது ரொம்ப நல்ல நூலாக இருக்குது. தற்போது 100 ரூபாய் மதிப்புள்ள இந்த புத்தகம் 30% தள்ளுபடியில் 70 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 2019 முதல் இந்த புத்தகம் 2000-க்கும் மேல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த புத்தக காட்சியில் 600-க்கும் மேற்பட்ட பிரதிகள் விற்பனையாகியிருப்பதாகவும் விற்பனையாளர் தெரிவித்தார். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறன், ஆலடி அருணா உள்ளிட்ட பலர் மாநில சுயாட்சி பற்றி எழுதியுள்ளனர். அந்த வரிசையில் முன்னாள் அமைச்சர் எஸ் ஜே சாதிக் பாட்சா எழுதிய மாநில சுயாட்சி ஏன் என்ற புத்தகமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.